ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமே ரோக்கஸ்தான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் ஜேர்னிஸில் இருக்கிற எபிசோட் 2, அதாவது போக்கிமான் ஸ்வார்ட் ஷீல்டில் இருக்கிற எபிசோட் 2க்கான அந்த தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஷ் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். பீக்கிச்சு பார்த்திங்கன்னா எழுப்ப முயற்சி பண்ணுது, ஆனால் எழுப்ப முடியல. தண்டர் போல்டு யூஸ் பண்ணி கூட எழுப்ப முயற்சி பண்ணுது, ஆனால் எழுப்பலை. அவங்க அம்மா வந்து எழுப்பி விடுறான், எந்திரிச்சிடுறான். அப்புறம் ஆஷ் சொல்கிறான், ஏமா இவ்வளோ லேட்டாக எழுப்பிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஃபஸர் ஓக்கோட வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அவனோட வந்துட்டான். அதனால் அவங்கனால இவங்க எல்லாம் வெரிடியன் சிட்டிக்கு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தீம் சாங்லாம் போட்டுட்டு எபிசோடுக்கான டைட்டில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஷ் வந்து வெரிடியன் சிட்டிக்கு போயிடுவான். அங்கே ஒரு போக்கிமானை பார்ப்பேன். அந்த போக்கிமானை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தண்டர் போல்டு ஆஷ் மேலே யூஸ் பண்ணிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து க்ளோயோட போக்கிமானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகேஜும் அந்த போக்கிமான் நல்ல நண்பர்கள் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயில்டு போக்கிமானத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோயி வந்து கோவை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ கோவை வந்து நான் லெஜெண்டரி போக்கிமானை பிடிக்கணும்னு ஒரு இடத்த தீவிரமாக நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், இங்கே ஒரு லெஜெண்டரி போக்கிமான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆஷ் நிற்பானா, அவன் உடனே போயிட்டான் அந்த லெஜெண்டரி போக்கிமானை பிடிக்க. அந்த லெஜெண்ட் போக்கிமான் பிடிக்கிற வழியில் ஸ்னோர்லாங்ஸ் இருந்துச்சு, அதை தடுத்து போயிட்டான். அப்புறம் வந்து கோ வந்து சைடுக்கு பார்க்குறான், ஏ நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ சொல்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷும் கோவும் அந்த லூகியா போக்கிமானை பார்த்துறாங்க. அது ஒரு லெஜெண்டரி போக்கிமான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அதை பிடிக்கிறதுக்காக ஓட பார்க்குறாங்க. லூகியா வந்து அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிடுச்சு, தூக்கிட்டு அந்த அதோட முதுகில் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாதுல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும், அதனால் வந்து வெளியில் கொண்டு வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சேஃபாக லேண்ட் பண்ணுன்னு பார்த்தா கீழே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே விட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு வராங்க இவங்க ரெண்டு பேரும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம க்ளோயி வந்திருக்கா. க்ளோயி என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டை பார்த்து, ஹே என்னப்பா சார் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆஷும் கோவும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஸரோட ஹவுஸுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்குன்னா மேல் பெட் எனக்கு தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போக்கிமான்ஸை கொடுப்பாரு, சார்மெண்டர், பல்பசார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போக்கிமானான ஸ்குவடல். இதை மூணுல ஏதாவது ஒரு போக்கிமான் சூஸ் பண்ணு கோ அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கோ சொல்கிறார், எனக்கு இந்த போக்கிமான்ஸ்லாம் தேவையில்லை, நான் கண்டிப்பாக மியூவை மட்டும்தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு என்ன மூளையில் குழம்பு போயிருச்சானே ஆஷும் அந்த ப்ரொஃபஸர் மற்றையெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோ இருக்கால அவனும் ஆஷும் எல்லாம் ஒரு ஜேர்னிக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஷோட அம்மா வந்து இந்த ஆஷ் என்னோடய அந்த போக்கிமான் இருக்குல்ல மிஸ்டர் மைமை பார்த்திங்கன்னா ஆஷ்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஆஷும் தன்னோடய ஃபர்ஸ்ட் போக்கிமானா, அதாவது இந்த ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் போக்கிமானா எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐகானையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க சேர்ந்துடும். சரி, அடுத்து சந்திக்கலாம்.